வணக்கம் இது ஃபோர் தமிழ் எழுபத்தி மூணாவது நாள் எழுபத்தி நாலாவது எபிசோட் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடந்த நிகழ்வுடைய ஒரு விரிவான தொகை பார்க்கறோம் டாப் டெனில் நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஜாலியாக அப்படியே பேசிட்டு போகிற ஒரு விஷயம் தான் இது இங்கே ஜாலியாக நடக்கிறது கூட ஒன்றும் கிடையாது இன்றைக்கும் அதே ஒரே எபிசோட தான் முடிக்க போகிறோம் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்வீழ்த்த கொண்டார் அப்படின்னு எழு நாள் கழித்து கண் விழிச்சுக்கிட்டாரு அதே நேரத்தில் அனிதாவுக்கும் ஆரிக்கும் மீண்டும் சண்டை தொடங்கியது ரியோ வந்து ரியோ செஞ்சது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பாலா வந்து பிக் பாஸ் வந்து திருப்பி கொடுத்துட்டார் ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அனிதா எழுதாங்க எழுதாங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நம்ம பார்க்க போயின்றோம் ஸோ

ஜாக்கியை எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்புக்காத்து நினைத்தாழை இணைக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிடேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்றை தொடர்பு கொள்ளுங்கள் முன்னாடி யாழினி ஜோல்சனுடைய வாட்ஸ்அப் லிங்க் எஃபி லிங்க் டெலிகிராம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ரைட் ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சி நாள் நைட்டு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் மொதல் நாள் நைட்டு காமிக்கும் பொழுதே சிவானியும் ஆரியும் ஒரு விஷயத்திற்காக வருத்தப்படுறாங்க அதாவது இந்த வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம கூட யாருமே டீலே போடலையே அதாவது உண்மைங்க கொடுமை ஆக்சுவலி ஆஜித் கூடையாவது டீல் போட்டாங்க ஆமா சிவானி ஆஜித்தும் பேசுறப்ப ஆஜித் கூட டீல் போட்டாங்க யாரு அப்படின்னா பாலா டீல் போட்டாங்க நீ போய் இது பண்ண நீ இல்ல நான் அவரு அவர்தான் அவுட் ஆகினாரு வச்சுக்கேன் வாழை பிடிச்சதா இருக்கட்டும் வாழை பிடிச்சதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவர்தான் அதை பண்ணாரு ஆனா என்ன மேட்ருனா அவர்கிட்ட டீல் போட்டாரு சிவானி கிட்ட யாருமே டீல் கூட போடவே இல்லை போடவே இல்லை இந்த நரி கூட்டங்களோட அவங்க இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ பணம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் அப்படியே கூட்டமா அவங்க எல்லாருமா வந்து இருக்கும்போது அப்ப தொட்டு வந்தாங்க அதை பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து அங்க நடந்தது அந்த இடத்துல அனிதாவும் சரி அர்ச்சனாவும் சரி ரம்யாவும் சரி தெளிவாக விளாட்னாங்க மற்றவங்களாம் தான் வந்து ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சோமு இந்த வாட்டி கொஞ்சம் வந்து நல்லாவே விளையாடிட்டு இருந்தாரு ஸோ இதுதான் இதில் ரெண்டு பேரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கூட யாரும் டீலே போடல அப்போ இவரு சொல்கிறது ஆஜித் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா விளையாடணும் நம்ம கேமுக்காக வந்து பாவம் பார்க்குறோம் அதாவது வந்து நம்ம வெளியில வந்து நம்ம இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு மாதிரி விளையாடுறதுக்கு வந்து பேர் நம்ம வந்து தாங்கி விளையாடுறோம் இனிமேல் அப்படி கிடையாது எழுபது நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் அமைதி காத்தோம்னா நம்ம அவ்வளவுதான் அதாவது பொறுத்தது போதும் பொங்கி மகன் மனோகரா அந்த கதை தான் அவங்க இன்னைக்கு கடைசியில பாத்தீங்கன்னா போனப்பையும் விட்டாருன்னு வச்சுக்காங்க அது வேற விஷயம் அதேதான் சிவானிக்கு வந்து யாரும் டீல் போகல இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆதரவு சரியாக ரெஸ்பான்ஸ் வரல ஒருத்தவங்க நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதனால் லாஸ் இல்லைனா பிரச்சனையே இல்லை இப்போ நீங்கள் வந்து வெளியில் ஒருத்தர் மீது அளவு கிடந்த அன்பு ஒரு பொண்ணு மீது ஒரு ஆண்மீதோ நீங்கள் அளவு கிடந்த அன்பை நீங்கள் வைக்கிறீங்க கரெக்டு அதனால் உங்களுக்கு வந்து திரும்ப அந்த அன்பு வரல எனக்கு நான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது நான் கொடுக்குறேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை அந்த அன்பு நான் வழங்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைனா அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது அவங்களும் அந்த பொண்ணோ இல்லை அந்த ஆணோ சம்மந்தப்பட்ட விஷயம் கரெக்ட் ரிட்டர்ன் அவங்க கொடுக்கறதுனால பரவாயில்ல நான் போய் அவங்களுக்கு அந்த அன்பை வந்து முழுசாக வழங்கிக்கிட்டே இருப்பேன் அவங்க சொன்னா போதும் நான் போய் நிற்பேன் அப்படின்றது வேற ஆனால் திஸ் இஸ் கேம் இங்கே நீங்க இந்த வேலையை செய்யலைன்னா உங்களுக்கு பணம் வராது நீங்க வந்து வெளியில அனுப்பப்படுவீங்க ஆனா வெளியில வந்து அன்கண்டிஷனாக ஒரு லவ நான் வந்து இன்னொருத்தர் கொடுக்குறேன் அவர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல என்னை அவர் வெறுத்தினாலும் பரவாயில்ல சுயநலமாக அவர் நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஏங்க சுயநலமாக நடக்காமல் உன் பிரச்சனையிலேயோ இல்லை வழியிலே என்னைக்காவது ஒரு நாள் வந்து எப்படி இருக்கிறன்னு கேட்டால் கூட பிரச்சனை கிடையாது அதே அப்படி கூட இல்லாத பாலா கிட்ட வந்து இவங்க வந்து தன்னுடைய அன்பை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு தெரியவே இல்லை அதுதான் நான் சொன்னேன் வெளியில் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்கன்னா பிரச்சனையே இல்லை அதனால் அதனால் வந்து யாருக்கும் லாஸே கிடையாது பட் திஸ் இந்த கேம் இந்த கேமில் வந்துட்டு இந்த மாதிரி நான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன்ன்ற மாதிரி அவங்க விளாடிட்டு தான் அப்படி யாரும் டீல் போட மாட்டாங்க இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் சிவானியோட பக்கத்துலேருந்து பார்க்கணும் சொல்லுங்கள் இந்த இவங்க வந்து இவ்வளவு வந்து பாலா கிட்ட க்ளோஸ் ஆகாம தான் இருந்தாங்க எப்பனா சுச்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சுச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த க்ளோஸ் ஆஃப் இவங்களுக்கு என்ன தோணிடுச்சு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வேற எதுவும் இந்த வீட்ல பண்ணல பாலா கூட பழகுனா வெளியில எல்லாருக்கும் பிடிக்குது அப்ப நம்ம பாலா கூட பழகுனா நம்மள வெளியில எடுக்க மாட்டாங்க இதுதான் அவங்க இவ்வளவு நாள் பழகிட்டு வந்த விஷயம் இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு தடவை வந்திருக்காங்க நாமினேஷன்ல ரெண்டு தடவையும் அவங்க யாருமே வந்து வெளியில அனுப்பல அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு கிடைச்சிருச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்ம

யாரு கண்ணிலையும் மாட்டாம அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாவே இருந்தாங்கன்னா அவங்களால எவ்வளவு நாட்களை தள்ள முடியுமோ அவ்வளவு நாட்கள் அங்க தள்ளலாம் இப்ப சண்டைன்னு வருது இப்ப நம்ம அந்த அந்த வீட்டுல பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது அனிதாக்கும் ஆரிக்கும் சண்டை வருது அனிதா யார நாமினேட் பண்ணுவாங்க அடுத்த வாட்டி ஆரிய போய் நாமினேட் பண்ணுவாங்க ரியோவை போய் நாமினேட் பண்ணுவாங்க அர்ச்சனா ஆரிய நாமினேட் பண்ணுவாங்க பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களை தான் வந்து நம்மளுடைய ஈக்குவன் எதிரியா பார்த்தா அவங்கள வெளியில் அனுப்பணும்னு எல்லாரும் நினைப்பாங்களே தவிர்த்து சிவானிய வெளியில் அனுப்பணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே மைண்ட் செட் என்னன்னா சிவானி மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேனேஜ்மெண்ட்டில் பெல்க் அவுன்னு ஒன்று போடுவாங்க அதாவது யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து லோவஸ்ட் பர்ஃபார்மர் ஆகும் யாரையாவது ஒருத்தரை வந்து ஹையஸ்ட் டாப்லேயும் மிடில்லையும் ஒரு ஆளை வைக்கணும் ஓகே எல்லா டீம்லேயும் ஒருத்தர் நல்லா பர்ஃபார்மாதவங்க இருப்பாங்க அப்போ கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா சரி இவங்களை வந்து லோவஸ்ட் பர்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க எல்லாருமே அது ஏன் அப்படின்னும் பொழுது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து

இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இதனால நமக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை வச்சிருப்போம் அதாவது ஒரு கேப்டனா ஆனதுக்கு அப்புறம் சமீப்த வந்து எழுப்புறதுக்கும் மைக் அட்மே கொடுக்கறதுக்கும் பாலா பார்த்து தான் அவங்க வேலைன்னு சொன்னவங்க வந்து இன்னமும் அங்கே இருக்காங்க அதுதான் அந்த வேலையை கொடுத்தவங்க கேப்டனா இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க முடிஞ்சு அதுதான் அங்கே பார்க்கக்கூடிய விஷயம் இதை தான் சிவானி நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவங்க ஒரு ஒரு தடவை அவங்க அம்மா கிட்ட பேசும்போது அது நமக்கு தெரிய வரும் ஆமாம் நீ நான் பண்றது உனக்கு தப்பான்னு தெரிஞ்சிச்சான்னு பார்த்துக்கோ எனக்கு தப்பா தெரிஞ்சிருச்சான்னு தெரியல ஆனா நான் கரெக்டா தான் இருக்கேங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அங்க நிறுவிட்டே இருப்பாங்க என்ன சொல்லுனா இதுக்கும் மீறி அதாவது இதையும் மீறி வந்து அங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் உடைய பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது உண்மை நீங்க வந்து எதுவும் ஏப்பசப்ப நினைச்ச கூடாது பிக் பாஸ் பார்த்தீங்களா இவ்வளவு நாள் வந்து அவங்க தப்பிச்சு வரதுக்கு இன்னொரு காரணம் பிக் பாஸ் உடைய கலாட்சமும் இருக்காங்க கண்டிப்பா அது ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து ஷிவானி நீங்கள் இந்த விஷயத்த சொன்னதெல்லாம் அப்படி கூடவே நானும் சொல்லிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க ஆஜித்துக்கு இன்னைக்கு தான் வந்து தோணம் வருது கழிச்சு புத்தர் மாதிரி பிக் பாஸ் வீட்டில் வந்து நம்ம இதுக்கப்புறமும் வந்து யாருக்காகவும் வந்து நினைக்கக்கூடாது சண்டை போட்டாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சுன்னுவார் ஆனால் செய்ய முடியாது திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாருன்னா நம்ம எப்படியாவது விளையாடுனா பரவாயில்ல வெளியில இருக்கிறவங்க வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது விஷயத்த ஒன்றும் இல்லைங்க இதே விஷயத்த ரம்யா கிட்டயும் நடந்து போகிறப்ப பேசுவாரு அவர் யார் கூடலாம் நடந்து போறப்ப பேசுவாரு இதை தான் பேசுவார் அதாவது எனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே ஒரு டாக் ஒன்று இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே திரும்ப திரும்ப இருப்பார் இது ஒன்று இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா இப்போ திடீர்னு வந்து வெளியில் வந்து இன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல என்ன பேசணும் என்ன நம்ம பிரச்சனைலாம் பேசணும்னு ஒரு பேச்சு சும்மா ஜாலியாக பேசிடுப்பாங்க போய் நம்மளே வந்து அவருக்கேன் அதே தான் அந்த மாதிரி கதை தான் வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேசுனது வந்து இதே மாதிரி ரமே கிட்ட நடந்து புறமும் பேசியிருக்காரு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் மானே போன தேனை போனே கொஞ்சம் மாற்றிருப்பார் அவ்வளோதான் இது இது முடிஞ்ச உடனே வந்து மறுநாள் காலை கோழி விட கோழி போட்டாங்க இன்னி கூட நீங்க பண்ண அந்த கொக்கரை கோழி பாடுவாங்க அது கமல் படத்துலேயே கொஞ்சம் ஓடாத படம் அதனால அதை போட்டிருக்க மாட்டாங்க ஓ அப்படி சொல்றீங்களா ஏன்னா அவர் கேட்டிருப்பாங்க அது முதல்ல தூக்க சொல்லிட்டுருந்துவார் சொல்ல முடியாது அதெல்லாம் பட்டு அவர் குரல் நல்லாயிருக்கும் சம போல்டாக பாடிப்பார் கொக்கரை கோழி அப்படி நான் ஒன்றுமே சொல்ல பாருங்க சோ அந்த கோழி விட சொல்லுவீங்களே சிரிப்பீங்களா இல்லையா நீ நான் சரி 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 கிளீனாக இருக்கு இப்போலாம் சரி சரி தெளிவாக இருக்கேன் அந்த கோழி விட கோழி போய் ரொம்ப நேரமாக கோழி கிட்ட தனியாக ஆடிட்டு இருந்தாங்க அனிதா எழுந்துமே வந்துட்டாங்க நேற்று ஆடி வந்து கோழி டாக்ஸில் நடிச்சு காமிச்சார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு டமால் எழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி செஞ்சு காமிச்சார் அதே மாதிரி தான் நீங்கள் கபால் எழுந்து கப்புனு வந்துட்டாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் அது பிறகு வந்து ம் ரியோவுக்கும் சிவானிக்கும் தான் வந்து முட்டை வரும் அவங்க வந்து உடனேவே ஆறி ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிப்பார் நரிகள் கூட்டத்தோட அதாவது இதுக்கு அப்புறம் வெறும் அஞ்சு முட்டை தான் அதாவது இது வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னொரு மூணு முட்டை வரும் இதுதான் கேம் இதுல தான் எல்லாருமே பணம் எடுக்கணும் சரிங்களா இப்ப நரிகலா இருக்கிற நாம எப்படி பண்ண பிளான் பண்ண போறீங்க அவரு சொல்ற மூணு பாயிண்ட் என்ன சொல்வாருன்னா பணம் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வரைக்கும் வராதவங்க புரியுதுங்களா இதுவரைக்கும் அங்க போய் வராதவங்க முட்டையே வராதவங்கன்னு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா அவங்க போலாம் ஏன்னா அவங்களுக்கு காசே இருந்திருக்காது இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த காசு அப்புறம் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் இதுதான் அவர் பேசுவார் பேசுறப்பயே நாலு லேடிஸும் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க நாலு இப்போ ஒரு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க சிவானியும் கூட சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்துருவாங்க சேர்ந்துருக்கேன் அவங்க என்ன சொல்வாங்க எல்லாரும் பிரிச்சுக்கணும் போனா எல்லாரும் பிரிச்சுக்கணும் இதுதான் அவங்க போட்ட திட்டம் திட்டம் சரிங்களா அவங்க இருபது ரூபாய் இருந்தாலும் நாங்க போறோம் யாராவது ஒருத்தர் கை வைக்கிறோம் நாங்க வந்துருவோம் எல்லாரும் பிரிச்சுக்கிறோம் எல்லாருமே உடன்படுறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து அர்ச்சனாவால் போய் ஓடி போய் தொட முடியாது இல்ல ரம்யாவால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தொட முடியும் பட் இருந்தாலும் வந்து ரம்யாவுக்கு வந்து என்ன சொல்றது அந்த அளவுக்கு விளையாட தெரியாது அனிதா ஓரளவுக்கு போய் தொட்டுட்டு வந்துடுறாங்க சிவானி அதில் வந்து இல்லவே இல்லை கேபி ஓரளவுக்கு தனியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க நாள் இன்றைக்கி சரி நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்ட்டாங்க அவங்க இப்படிதான் வந்து போகுது இதில் நீங்கள் சொல்ல வந்தது இல்லை இல்லை அதாவது இந்த மாதிரி வந்து இருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஓடி செய்ய முடியாத டாஸ்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு குழு அமைப்பாங்க அவங்க வந்து அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றிக்குவாங்க ஏன்னா அவங்க தனியாக போய் அவங்களால் செயல்பட முடியாது அது நீங்கள் நீங்கள் தாத்தா இருக்கிறார் இல்லையா அவர் இந்த இடத்துல இருந்தாலும் இதாக பண்ணியிருப்பார் அவர் ஒரு குழு அமைச்சிப்பார் அதனால் ஏதாவது தனக்கு ஒரு பெனிஃபிட் வரா மாதிரி பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்காங்களேன் மற்றவங்க கொஞ்சம் பண்ணிட்டு வருவாங்க ஒன்றும் இல்லை செந்தில் வந்து இந்த படத்தில் ஒரு கோயில் உட்காந்துருப்பார் பையன் கிட்ட கொடுத்து தூக்காளி கொடுத்தாங்க இங்கே வந்து இந்த பொங்கல் கொடுப்பாங்க அங்கே அந்த பொங்கல் வாங்க வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்துருதாங்க அவரால் போய் கோயில் வாசலாம் நிற்க முடியாது அந்த மாதிரி தான் இங்கே வந்து

ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அந்த சைடும் போயிட்டு ரெண்டுக்கும் ட்ரை ஃபர்ஸ்ட் சிவாணிக்கும் அரிய தான் முட்டை வரும் போய் சிவாணி முட்டையொட்டுவாரு தொட்டு முடிச்சு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பாலா அந்த பக்கம் போயிருப்பாரு

நீங்கள் சொல்கிற அதே கதை தான் ராமன் தப்பு பண்ணவே கூடாது ராவணன் என்ன வேணால் செஞ்சுட்டு வரலாம்

சோம்தான் கேட்பாரு எப்படி அனிதா போகலாம் ஏன் நான் போக கூடாதா அப்ப நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்ப விட்டுருங்கப்பா நான் தனியா போறேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சோம் பேசுவார் அந்த இடத்துல அதே மாதிரி நீங்களும் அங்கேயே பேசிருக்கணும் நீங்க கோவப்பட்டு ஒரு கூட்டமா ஒரு டிஸ்கஷன் அப்ப நீங்க டிஸ்கஷன் கே போயிருக்க கூடாது டிஸ்கஷன் போனீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கேம் நீங்க ஒழுங்கா ஃபயர் கேம் வெள்ளாடல நீங்க அமைதி காத்தது இப்ப எப்படி திரும்பிடுச்சுன்னா நீங்க ஃபயர் கேம் வெள்ளாடலன்னு ரெண்டு பேரும் பேருமே கேட்கறாங்க அனிதா கேக்குறாங்க இவர் வந்து இவங்க வந்து அனிதா போவாங்க ஆனா அங்க இன்னொரு விஷயம் என்ன அனிதா போயி அவங்களோட வாழை தொட்டதுக்கு அப்புறம் ஆறி போவாரு சரிங்களா சோ இப்ப ரியோ வந்துட்டாரு இந்த பக்கம் வந்துட்டோம் இங்க என்ன காடீனா அவ்வளோ நேரம் அஜித் தானே சொன்னார் நான் போய் ஃபஸ்ட்டுன்னு சொன்னார்ல நான் எப்படி இருந்தாலும் நாளைக்கு பயங்கரமாக நான் விளாடுவேன் என் கேமை என்ன தப்பாக போனாலும் ப்ராஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல இது ஒரு கேம் ஷோ நம்ம வந்து விளையாடத்துக்கு தான் வந்துட்டு பேசினார்ல போய் போய் போது அவரோட வாழை பிடிச்சி எழுத்துட்டு வர்றையோ முடிஞ்சிச்சு இல்லை வாழை பிடிச்சி இழுத்துட்டார் அப்படின்னு வார் என்ன என்ன இங்கே என்ன ஃபார் கே நான் வந்து பயங்கரமாக விளையாடுவேன் நான் அப்படியே படுத்துப்பேன் இங்கே இந் நாளைக்கு நான் பார்க்குறேனே எனக்கு அநியாயம் நடந்தது இல்லை அப்படின்லாம் பேசுவார் குட்டி பையன் இல்லைங்களா நம்ம இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாரோடய நம்மளும் ஒரு ஆளா நின்னுப்போம் நின்னுட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த வாழை எது கொடுத்தாங்கன்னா முட்டை எடுக்கிற எப்படி குதி குனிவே அப்ப அதை வாழை தொடங்கிறது அப்ப வாழை தொடாத அளவு தான் நீ பின்னாடி பக்கமா ஆட்டோ எப்படி வந்து படுத்துக்கிட்டே சொல்றேன் வாழை தொடாத அளவு ஆட்டோ ஓட்டம் காமிச்சுதான் நீ போய் எடுக்கணும் படுத்தோ இல்ல உருண்டோ இல்ல கீழே இப்படியே போய் கூட போய் தொடரலாம் இது வாழ்க்கை வாழ்க்கை இப்படியே போய் நீ தொடரலாம் அத ஒண்ணு பாட்டமா போய் திரும்பி நின்னு அந்த வாழை காட்டினோடன ஒரு வாழை பிடிச்சி விட்டுருவாரு உன் தம்பி வாழை அடிச்சப்பா அப்படின்னுருவாரு முடிஞ்சு போச்சா உடன் நடந்து பேசுறதுக்கு சோழ நடந்து பேசுகிறதா டைலக் சொல்றாங்க இல்லையே இப்ப ஆற்றாமை தான் இப்ப நம்மள தோத்துட்டோம்னு வெளில நினைச்சிட கூடாது அப்போ ஒரு ஆற்றாமை இருக்கும் இல்லையா அதை அவர் பேசி தீட்டுல ஆம் சொன்னா கூட ஏதோ பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணிடலாம் ஒரு பாடு ஈக்குவலன்டா தான் ரம்யாவும் வச்சிருக்காங்க நீங்க ஒண்ணு சொல்ல முடியாது இல்லைங்க ஐயோ ஆமா அவளும் காமிச்சாங்க அவளும் காமிச்சாங்க ஈக்குவலா தான் இருந்தது ஸ்பைடர்மேன் சோ இவர் வந்து தோத்துるவாருங்க அடுத்து அனிதா வருவாங்க அனிதாவே ஒரு தொற்றுவர் வாளை தொட்டுட்டமானுவாரு

கை இங்கே ஆரியின் கை ஜிங் 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 நாலஞ்சு கட்டு கட் பண்ண சொல்லுவார் ஏன்னா ஒத்துக்க மாட்டாரு என்னையே வந்து அவர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்க ஆனால் நீங்க வந்து மூணு கட்டு மூணு ஆங்கில ஆறு இப்படி கேட்பார் என்று எனக்கு தெரியும் தான் இன்னொரு கோணத்தில் இருந்து பொங்கலுக்காக இது வைரமுத்து பேசுற மாதிரி இருக்கு

இவர் போய் தொட்டுட்டாங்களா அனிதா உடனே சண்டை போடுவாங்க நான் அனிதா சொல்றேன் நீ இல்லமா இருமா நான் தான் தொட்டேன் நீ இவர் போய் பாலில் பந்தில் கோழி முட்டையெல்லாம் காட்டு வர்றதுக்கு அப்புறம் தான் செம்ம வச்சு செய்வாங்க நல்ல கேம் மாதிரி நல்லா விளையாடினீங்க இதுதான் ஃபேர் கேமு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வரும் இவர் உள்ள போவாரு உள்ள போன உடனே இவங்க சொல்லுவாங்க இவர் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ஏதோ பேசிட்டு நீங்க எப்படி போனீங்க அனிதா பாத்ரூம்லயே நடக்கும் டிஸ்கஷன் அர்ச்சனா சோமு எல்லாரும் வந்து நின்னு பேசிட்டு இருப்பாங்க அப்ப வந்து அர்ச்சனா வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க அனிதா தானே போயிருக்கணும் நம்ம செகண்ட் டூன்னு தானே பேசணும் அப்ப அவர் ஏன் போனாரு அப்ப என்ன ஃபேர் கேம் அது அப்படிலாம் வந்து அர்ச்சனா கரெக்டா ஏத்தி விடுவாங்க உடனே ரம்யாவும் கடைக்கடை உங்களுக்கு கேட்ட மாதிரி சொன்னதுதான் அதாவது சனி ஞாயிறு வந்து என்ன தீர்வு யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் போயிடுவாங்க அவங்க அதே மாதிரி இப்ப ஏன் அர்ச்சனா பக்கம் இவங்க எல்லாம் பேசுறாங்க அந்த பக்கம் பேசினா காசு வரும் அதனால அவங்க கிட்ட வந்து அது ஃபேர் கேமோ நல்ல கேமோ கெட்ட கேமோ பேசி காசு வரணும் அவங்க பொறுத்தவரையும் அவ்வளவுதான் அப்புறம் ரொம்ப ஓரப்படம் சிரிச்சிட்டே சொல்றாங்க அதாவது நிறைய இருந்தா கொஞ்சம் மூளை வேணும் நரிகளுக்குன்னாலே கொஞ்சம் மூளை வேணும் எனக்கு இல்ல அப்படின்னுவாங்க அது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஆரிய நக்கல் விடுறதுக்குனே பண்ணுவாங்க இவங்க இப்படி சொன்னாங்க நரிக கூட்டுற கொஞ்சம் மானமே நான் சும்மா வச்சுக்கோ போ இதெல்லாம் வந்து வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணல பண்ணல வச்சுக்கோ அவனுக்கு இது இது இப்போ தரமாட்டோமா இன்சென்டிவ் தர வச்சுக்கோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆகுது ஸோ இங்கே இதை வந்து ரம்யா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இவர் உங்க உள்ள போனோடனே இவங்க வந்து மான மானமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இவர் வெளில வந்து உட்காந்துருப்பாரு சரி அங்கே தான் இப்படி திட்டாங்களேன்ட்டு இங்க வந்து உட்காந்தோடனே இவங்க சொல்லுவாங்க நல்ல ஃபேர் கேம் தான் ஆறி அந்த இடத்துல அந்த இடத்துல தான் ரம்யா பேசினது கரெக்ட் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா நீங்க ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துல டிஸ்கஷன் இருந்தா அந்த இடத்துல நிக்கணும் நீங்க பின்னாடி திரும்பி நின்னு நீங்க கேக்குறீங்களா கேக்கலாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நல்ல கேள்வி அது ஏன்னா நீங்க போய் இப்படி கோச்சின் போய் பின்னாடி திரும்பி நின்றுதான் நாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பேசறதுக்கு ஏன்னா நீங்க என்ன ஜாக்கி சேகர் சுதாவா ஜாக்கி சேகர் கோச்சின் போய் நின்னாருன்னா சுதா உடனே போய் கூப்பிட்டு வரதுக்கு

ஜாக்கி ஷேகர் கோச்சிட்டு போயிடும்போது சுதா கூட்டிட்டு வர்றதுக்கு இது என்ன சுதா இவர் இவங்க பொண்ணுகிட்ட வேணா கேக்கலாம் என்னப்பா அப்பா கூடவே படுத்துப்பியாப்பா எப்ப அப்பா கூடவே இருப்பியாடா இல்ல இல்ல இது திருப்பி சொல்லணும் இல்ல இந்த இடத்துல இதுல நான் நேத்தி பேசுறதே அவங்க பொண்ணு கரெக்டா சொல்றோம் அப்புறம் அப்புறம் டீச்சர் நான் போயிடுவேன் அப்படின்னு இதே நாமளா தான் எனக்கு நான் ஏன் பட்டு உன்னை விட்டு போறேன் அப்படி நாம சொல்லுவோம் சோ வேலை அதாவது சொல்லணும் சொன்னாலும் சொல்லுறது வந்து சொன்னால் நீங்கள் வெளிப்படுத்தாத அன்பு குற்றன்னு மனசு ஃபுல்லா ஆசை இருக்கு அப்படின்னா அதை ஏதாவது ஒரு வகையில் நீங்க சொல்லணும் இது இந்த வேர்டுன்னா இது இதுக்கான அர்த்தம் இதுக்கான விஷயம் இதுக்கான இது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அது வெளிப்படையாக பேசுகிறோம் அப்போ உன் மேல காதலாக இருக்கேன் அப்படின்றது சொன்னதானே தெரியறதுக்கு சொன்னாலும் தெரியாது இல்ல அது மாதிரி தான் இது அச்சாக்குதாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அதான் நான் கேட்ட மாதிரி அவங்க என்ன சுதாவா போய் கூட்டி வர்றதுக்கு அப்படி கிடையாது இல்லைங்களா அப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க சுதா இப்படி சொல்லுவாங்க

இந்த டெட்டால் போட்ட வார்த்தையெல்லாம் பேசாதுன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் ஐஸ்வர்யா இல்லை இல்லை அது வந்து அது ஒரு சில இடத்துல அது சரியாக இருக்கும் ஏன்னா நானும் அப்படிதான் தான் டெட்டால் போட்ட வார்த்தை பேச அப்படின்னு பேச நிறைய மாட்டிக்கணும் முடியாது ரெண்டு பேர் முடியாது அது வரலாம் ஆகிடும் எங்கள் அம்மா கேட்டப்போ எப்படி தாங்க சொன்னால் ஒரு தடவை எங்களுக்கு ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் தான் அது ரியலைஸ் பண்ணும்போது இப்படி தான் இது இது வந்து இந்த மாதிரி இருந்தால் அம்மாவுக்கு பிடிக்கும் குட் கேர்ள்ஸ்னால் அம்மாவுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால் அம்மா எல்லாம் செய்வேன் பேட் கேர்ள்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ குட் கேர்ளா பேட் கர்லா பேட் கேர்ள் அப்படின்ட்டு போயிட்டா கீழே கமெண்ட் இப்படி தான் பாலா பேசுகிறேன் அது ஏன் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது உங்கள் மகள் பேசும்பொழுது உங்களுக்கு இடிக்கிறது பாலா பேசினால் கசக்கிறது மகள் ஒன்பது வயது குழந்தை பாலா ஒன்பது வயது குழந்தைல நாம திருப்பிங்க அதுக்கு இன்னொரு கமெண்ட் வந்து இருவத்தி நாலு வயசு ஆனா ஒரு குழந்தையா அப்படி ஒரு கமெண்ட பாத்து அப்படியே நான் இந்த அதுதான் முதல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில இருந்து சொல்லு இருவத்தி வயசான குழந்தை அப்படின்னாங்களா ஒரு சட்டை கீழ் இன்னொரு பாட்டு ஒன்னு ஒரு பொண்ணு நேத்து உண்மையிலே சத்தியமாங்க தமாலும் சொல்லிடுச்சுங்க அந்த பொண்ணு ஓகே நாலு வயது குழந்தைங்க நீங்க இந்த எத்தனை ஒண்ணுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருணும் நீங்களும் ஒண்ணுமே சொல்ல அப்படியே அடிவாங்க அப்படியே கமுக்குன்னு அந்த மாதிரி வந்தோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் டைப் ப்ளே பண்றாருமா அவர் போய் குழந்தைன்றீங்க சரி விடுங்க அது அவங்களுடைய கணிப்பு இருக்குங்களா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கணிப்பு இருக்கும் சரி வாங்க நம்ம கேம் கூட சோ இந்த இடத்துல வந்து ஒரு போய் தனியா ரெண்டு மேடம் ரெண்டு போடும்போது சோ இந்த இடத்துல ஆரி செஞ்சது தப்புங்க போய் திருப்பி நின்னு இருந்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேச மாட்டாங்க இருக்கிற டைம் இருங்க நீங்க யாருகிட்ட எது எதிர்பார்க்குறீங்க சாதாரணமா ஒரு குரூப் ஆஜித்தோ இல்ல ஏதோ இருந்தா கூட நீ இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் யோசிச்சு பாப்ப அந்த பையலாம் இங்கெல்லாம் அணி அது அர்ச்சனாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் அர்ச்சனாவோ ரம்யாவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஏங்க நேத்து கேம் போட்ட சோம்சேகரியே அவங்க சொல்லிட்டாங்க டக்குன்னு அவர் வந்து இந்த பக்கம் எடுத்து போனாங்க அது என்ன நரிங்க கூட்டத்தில் தனியா நீங்க போய் பேசுறது எது வந்தாலும் இங்க பேசுங்க அப்போ அர்ச்சனா நீங்க எதுவும் இங்கே சொல்லாதீங்க நம்ம நமக்குள்ளார வச்சுக்குவோம் அர்ச்சனா அப்படிட்டாங்க தப்புனா சரிங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல ரம்யாங்க அதுல மாற்றமே கிடையாது

அந்த தவற தவறப்ப சொல்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் அனிதா வந்து தொட்டாங்க நான் தொட்டேன் சரி விடுங்க இதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் சேர்த்து பிக் பாஸ் ஒரு ஆப் வச்சிருப்பாரு ரியோ வேற ஒரு ஆப் வச்சிருப்பாரு சரிங்களா இவங்க இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்து இப்படிலாம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் ரியோ நேராக போவார் பிக் பாஸ் ரெண்டு பேராக முதல்ல வந்தாங்க யார் தொட்டாங்கன்னே தெரில இது வரைக்கும் என்கிட்ட காசு கிளைம் பண்ணவே இல்லை நான் முட்டையை திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருக்கேன் சொல்லிட்டாரு ரம்யா அதே அனிதாவும் கமன் போயிட்டாங்க एक्चुअली இவர் ரெட்டன் போய்ட்ட அவங்க சொல்லிட்டாரே இந்த இவர தான் காசு கொடுக்கணும் இல்ல இவராவது அதாவது கொடுப்பார் அவர் நினைச்சிருந்தார் கடைசில பார்த்தா க்ளைம் வந்துச்சு ரெண்டு பேர் அடிச்சிட்டீங்க என்கிட்ட வந்து யாருமே பண்ணல ஆனால் நான் வந்து பால் எடுத்து போறேன் வரவர் அவ்ளோதான் நான் கொண்டு போய் முட்டை வைக்கறேன் பிக் பாஸ் நான் வால் எடுத்து அந்த வால வேற ஒட்டி வச்சிருப்பாரு நான் வால் வச்சிருக்கேன் பிக் பாஸ் ஆதித்தோட வால் நான் எடுத்துட்டேன் என் முட்டையை நான் வந்து அந்த இடத்துல வைக்கிறேன் நீங்க அடுத்த வாட்டி வந்து ரெண்டு முட்டை அம்ச்சிங்க அப்படினா நான் தான் அர்த்தம் நான் கொண்டு போய் சைலண்டா வச்சிட்டு காசு கொண்டு போய் கொடுத்துறேன் ஆனால் ஒரு நீங்கள் ஒரு மூட்டை அமைச்சிங்கன்னா நான் இருக்கேன் நடத்தும் அப்படின்னு பிக்பாஸுக்கு சிக்னல் கொடுத்துட்டு வருவார் அவர் பிக் பாஸ் பார்ப்பார் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுவிட்டீங்க இன்னும் போய் காசை கிளைம் பண்ணுன்னு கூட உங்களுக்கு போனலை அதனால ஒரு மீன்ஸ் ஒன்று வந்துது சொல்லுங்க அது அவங்களுக்கு படித்தாதான் அது வந்து அது புரியும் அதாவது இந்த கேம் வந்து கேமை பார்க்குறவங்களுக்கு அது பார்த்ததுமே என்ன ஆகணும் இது ஏன்டா இவனுக்கு வந்து இது மாதிரி வந்து கொடுக்குறாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இது வரும் என்ன சொல்கிறது இதாக பிக் பாஸ் ஏனும் இது படிங்களா தங்கிலீஷில் இருந்தால் நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம் தமிழில் கூட பிக் பாஸ் எனும் தண்ட கருமாந்திரம் ஆமாம் கண்டஸ்டன்ஸை திட்டி நோ யூஸ் ம் ஒரு ரூல்ஸ் ஒழுங்காக சொல்ல மாட்டான் சண்டை போட்டு சேர்ந்தாலும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டான் ம் டிஆர்பிக்காக அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னு இருப்பான் பிக் பாஸ் ஃபோர் தமிழ் தள்ளு அப்படின்ட்டு அது வந்து ஹேஷ்டேக் போட்டு அது வந்து எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுப்பான் தண்டகர் மந்திரலாம் கிடையாது அவரு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதாவது இதுதான்ப்பா விளையாட்டுன்னு வாங்க இப்ப இந்த சிக்னலில் நீங்கள் நின்று அதன் பின் போய் மூவரை அவுட் செய்து விட்டு வரவும் சிக்னல்ல மூணு லைட் இருக்குது இது விளையாட்டுப்பா ரெட்டு எல்லோ கிரீன் ரெட்டு எரிஞ்சு நீ என்ன பண்ணணும் நிக்கணும் எல்லோ ரெடி ஆகணும் கிரீன்னா போகணும் இதானே ரெட்டு இருக்கிறப்ப போனோம் என்ன ஆகும் ஆனால் இங்கே என்ன சொல்லுவான் ஆள் விளையாடுறவன் அது உலக பதினாறு பேர் ஒருத்தவன் ரூல் புக்கில் இல்லையேன்னு இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி நீ விளையாடுறியா அப்படின்னு பார்க்குறது அந்த கேம் அதனால ஒரு தண்டகர்மெல்லாம் கிடையாது இதுதான்ப்பா விளையாட்டுன்னு சொல்லிட்டா அந்த எத்திக்ஸோடு தான் நீங்கள் விளாடணும் அது நீங்கள் ஒன்றா சேருவீங்க நாலா சேருவீங்க அப்போ தான் நீங்கள் என்ன மாதிரியான வேலைலாம் உங்க மைண்டில் இருக்கு உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கறது தான் இந்த கேமு தான் இந்த பிக் பாஸ் கேமில் ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கும் ஒன்று உள்ளார போகிற கண்டஸ்ட்டு பெரிய புகழோடு வருவாங்க இல்லைன்னா தோத்து போய் வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜூலி வந்து ஒரு குறும்படம் இன்னொரு வரையிலும் திரும்ப திரும்ப பார்க்குற குறும்படம் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க கிட்ட சொன்னது அப்படியே மாற்றி சொல்லியிருப்பாங்க அப்படியே அது இந்த வீடியோ ஓட ஓட அப்படியே ஜூலி முகம் மாறிட்டே வரும் கட் பண்ணி போட்டாங்கன்றுவாங்க அந்த மாதிரி மாறிட்டே வரும் ஸோ அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டுடைய சிறப்பு இப்படி ஒரு ரூல் பச்சை என்றால் நிற்க வேண்டும் மஞ்சள் என்றால் ரெடியாக வேண்டும் பச்சை வரும்போது தான் ஓடி போய் அவுட் செய்ய அப்படிலாம் போட மாட்டாங்க சிக்னலில் நிற்கவும் இதுதான் பேசிக் இது வந்து நீ வந்து சின்ன வயசுல நீ விளாடுறது உனக்கு தெரியும் அப்போ நீ அதை மீறனா என்ன ஆகுனா நீ ஃபவுல் கேம் அர்த்தம் அவ்வளோதான் நீ எத்திக்ஸை மீறி நீ ஜெயிக்கணும் சுயநலமாக விளாட்ற அர்த்தம் ஆனால் பாலா அப்படி தான் விளாடுவார் கமல் கேட்கணும் இல்லையா கேட்க மாட்டாரு இப்ப நான் சொல்றேன்ல உங்களுக்கு புரியுது இல்ல புரியுது இப்படிதான் பாலா விளையாடுவாரு இதுல ரூல் புக்ல இல்லை குறிப்பிடவே இல்லைன்னு அவங்க தப்பிக்கிறதே என்ன பேசுவாங்க ஆனா நடுவுல இந்த கேம் விளையாடும் பொழுது நடுவுல பிக் பாஸ் வந்து தலையிடவே மாட்டார் இதுல அடிச்சுக்கிட்டு நீங்க என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வரீங்க யார் யார் விட்டு கொடுக்குறீங்க யார் யார் வந்து இதை வந்து ஓரளவுக்கு அதை தட்டி கேட்கறீங்க அப்படின்றதான் இப்ப உதாரணத்துக்கு பாலா அந்த பக்கம் போய் தொட்டு அடுத்ததும் ஒரு யோகத்துக்கு வருவாரு ஆமா இதே சிவானிய போய் தொட்டுட்டு அடுத்ததும் வந்து அவர் வந்து இந்த பக்கம் துறத்துக்கு வருவாரு ஏன் வராரு யாரா கேட்டாங்களா கேட்கல ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி போயிட்டு தானே இருக்கிறாரு யாராவது கேட்டாங்களா கேட்கல ஆனால் ஆறி போனதை கேட்பாங்க ஏன் நீ சொல்லிட்டு போலன்னு கேட்பாங்க இதுதான் இந்த வீட்டோட ஸ்டைல் ஸோ பாகம் வந்துட்டு ஆமாம் இப்போ ஆஜித்தோட வாழை தொட்டுட்டாரு இந்த முட்டை சண்டை நடக்கும் அவர் திருப்பி அவரோட முட்டையை வைக்கிற அளவுக்கு பிக் பாஸ் ஒத்து பாருங்க சரி இது வந்து நம்ம ரெண்டாவது பாகத்தில் தொடருவோங்க ஆமாம் இப்போதைக்கு என்னென்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழு வீடியோவையும் பாருங்கள் ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அவ்வளோதான் ஓகே மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய் வாய்ஸ் ஆஃப்